வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு என்ன குறள் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வினை எறிதல் அப்படின்ற அதிகாரத்துல இருந்து வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் தன் வலியும் தூக்கி செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன விளக்கம் அப்படின்னா, ஒரு செயல் நம்ம தொடங்கும் போது தனக்கு என்ன திறமை இருக்கு, அந்த செயலை சேர்த்து ஆக்சுவலி என்ன திறமை வேணும், மாற்றம் நம்மளுடைய எதிரிகள் சொல்றோம்ல காம்படிட்டர்ஸ், அவங்களுக்கு என்ன திறமை இருக்கு, இல்லை அவங்க என்ன பிளான் பண்றாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கூட பயணிக்க போற நண்பர்கள் குழி சொல்றோம்ல அவங்களுக்கு என்ன திறமைகள் இருக்கு, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் ஒரு செயல் வந்து தொடங்கணும், அப்போதான் வந்து சிறந்த ரிசல்ட் வந்து வரும்னு சொல்லி சொல்றாரு. மார்க்கெட் ரிசர்ச் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அதில் ஆக்சுவலி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல வர்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வேற என்னென்ன இருக்கு, வேற என்ன கலர்ஸ் இருக்கு, வேற என்ன ஃபிளேவர்ஸ் இருக்கு, அதுக்கு என்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லி கிட்ட ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் டைம் எடுத்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ப்ராடக்ட் கொண்டாங்க. இது வந்து நம்ம ஒரு மளிகை கடை தொடங்குறது கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நாம புதுசாக அந்த இடத்துக்கு போறோம்னா, நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு பிகின் வித் பேங்க் சொல்றது பயங்கரமான ஒரு ஸ்டேட்டஸ்ல பயங்கரமான ஒரு சேஞ்சஸோட கொண்டு போனதான் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன திறமை இருக்கு, ஆக்சுவலாக அங்கே என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அலெக்சாண்டர் கிரேட் பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். உலகத்துலேயும் மிக சிறந்த பேரரசர், நிறைய வெற்றிகள் வந்து கொண்ட ஒருத்தர். ஆனால் அவருக்கு வந்து மிக பெரிய ஒரு நெகட்டிவ் இருக்கு. அதை கண்டுபிடிச்சி தான் ஒரு அரசன் வந்து அவர் வந்து தூக்கடிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, சின்ன வயசுல அலெக்சாண்டர் வந்து தூங்கிட்டு அவர் மேலே வந்து ஒரு பூனை வந்து விழுந்துருச்சு. அது அவருக்கு வந்து மிக பெரிய ஒரு ஒரு பய உணர்வு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அது வந்து பெரிய ஆள் வளர்ந்தாலும் அவருக்கு வந்து பயன்படுத்தவில்லை. இது தெரிஞ்சு அரசன் என்ன பண்ண அப்படின்னா, அந்த போர் நடக்கும்போது நிறைய பூனைகள் வந்து அவர் கூட ஓடுறது, இல்லை அவரோட தங்கிட்டு எடுத்து போகணும் சுற்றி வர, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணாரு. இது அலெக்சாண்டருக்கு ஒரு ஒரு பயத்துக்கான காரணம் வந்து உருவானுச்சு. இது போர்ல வந்து பயங்கர இம்பாக்ட் ஆனது. என்னன்னா, போர்ல வந்து அவர் டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுக்கும் பின்வாங்க செஞ்சாங்க. ஸோ ஒட்டுமொத்த படைகளுமே வந்து ஒரு ஒரு பயத்துக்கு போறதுக்கு அந்த பூனையோட படைகள் தான் காரணமாக இருந்துச்சு. அது மூலமா அலெக்சாண்டருக்கு ஒரு பெரிய அறிவு வந்து எதிர்கொண்டாரு. அப்போ நம்ம எதிரிகள் என்னவா இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா நாம மிகச்சிறிய வெற்றியை வந்து பெற முடியும். இந்த குரல் விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் நிறைய வீடியோஸ் கிட்ட உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.